हलो फ्रेंड्स वेलकम टू मूनार एम्ब्रॉयडरी இன்னைக்கு நம்ம ப்ளைன் ஃபேப்ரிக் எடுத்து அதில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்டிச் பண்ண சுடிதார்ஸோட கொஞ்சம் வெரைட்டிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ஆரி எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணி டிசைன் பண்ண சுடிதார் தான். இதில் ஒவ்வொன்றிலையும் வந்து நம்ம எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மெட்டீரியல்ஸு அப்புறம் அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம சுடிதாரில் வந்து அப்ளை பண்ணியிருக்கிற இடம், இதில் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு அஞ்சு சுடிதார் வந்து நம்ம இப்போ ஒன்றொன்னா வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த அந்த ஒவ்வொரு சுடிதார்லேயுமே வந்து அந்த கிளாத்து வந்து வேரியேஷன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து ஜாஸ்மின் கிளாத்து யூஸ் பண்ணி டிசைன் பண்ண சுடிதார் தான். ஜாஸ்மின் கிளாத்தில் எம்ப்ராய்டு போட்டிருக்கு. இது வந்து ஜரி ஒர்க்கு தான் வந்து மெயினாக கொடுத்துருக்கோம். அது தவிர வந்து கட்பீடில் வந்து ஒரு பிளாக் கலர் ஷைனிங்கான பிளாக் கலர் பீடும் பிளாக் கலர் த்ரெட் ஒர்க்கு இந்த மூணும் யூஸ் பண்ணி இந்த சுடிதார் வந்து இந்த மூணையும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு பட்டியாலா பேண்ட்டு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஷார்ட் குர்த்தி ஃபார்மில் இந்த சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம். இதில் வந்து இந்த டிசைன் வந்து ஒரு ஜுவல்லரி டிசைன் மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து திக்காகவும் கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த இது வந்து பூனம் சாரி எடுத்து டிசைன் பண்ண ஒரு சுடிதார் தான். இந்த பூனம் சாரினால் வந்து இதுக்கு பேண்ட்டு ஷாலு டாப் எல்லாமே வந்து ஒரே சாரியிலையே நம்மளால் ஸ்டிச் பண்ண முடிஞ்சுது. பேண்ட்டுக்கு வந்து 2 மீட்டர், டாப்ஸுக்கு 2 மீட்டர், ஷாலுக்கு வந்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த சுடிதாரில் வந்து டாப்ஸ் இதோட டாப்ஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணி ஜர்தோசி ஸ்டோனு பீடு பீட்லலாம் 2-3 வெரைட்டிஸு, ஸ்டோன்ஸில் வந்து நிறையா வெரைட்டிஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஜர்தோசியில் வந்து கோல்டன் கலரும் அந்த பூ பெரிய பூக்களுக்கும் சின்ன சின்ன பூக்களுக்கு வந்து சில்வர் கலர் ஜர்தோசியும் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சுடிதாரில். இதோட ஷாலில் வந்து கட் ஒர்க் பண்ணியிருக்கு. ஒரு சில்க் த்ரெட்டில் வந்து அவுட்லைன் போட்டு ஜரி ஒர்க் வச்சு அவுட்லைன் போட்டுட்டு கட் ஒர்க் பண்ணி இந்த ஷால் போட்டிருந்தோம். இந்த ஷால் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கு. சுடிதார் வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தனால ஷாலை வந்து சிம்பிளாக டிசைன் பண்ணியிருந்தோம். இந்த சுடிதாரில் வந்து நம்ம மெயினாக வந்து இந்த சுடிதாரில் உள்ள வித்தியாசம் என்னென்னா வந்து இதோட த்ரெட்டு தான். இந்த த்ரெட்டில் தான் இது வந்து மற்ற த்ரெட்டெல்லாம் விட இது கொஞ்சம் வித்தியாசமான த்ரெட்டு. இந்த சுடிதாரில் வந்து ஒரு பெரிய மோட்டிஃப் டிசைன் பெருசாக போட்டுட்டு அதை சுற்றி வந்து இது பீகாக் போட்டனால அதை சுற்றி குட்டி குட்டி ஃபெதர்ஸ் போட்டிருந்து இந்த சுடிதார் ஃபுல்லாக போட்டிருந்தோம். இதோட ஸ்லீவில் கூட ஒரே ஒரு சின்ன ஃபெதர்ஸ் போட்டுட்டு இந்த சுடிதார் போட்டிருந்தோம். இந்த த்ரெட்டு வந்து இது என்ன மாதிரியான த்ரெட்டு, இதை எதுக்கெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி வந்து 2 வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து அதுவும் வந்து ஒரு பூனம் சாரியில் டிசைன் பண்ண சுடிதார் தான். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் வந்து பீடு மட்டும் யூஸ் பண்ணி இந்த சுடிதாரை வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். இது க்ரீன் கலர் கிளாத்துனால அது கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி ப்ளூ கலரும் பிங்க் கலரும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கு. இது வந்து கட் பீடில் கொஞ்சம் பெரிய சைஸான கட் பீடு. இது வந்து ஒரு ரன்னிங் மெட்டீரியல் தான். இது வந்து சில்க் காட்டனில் ஒரு ரன்னிங் மெட்டீரியல் எடுத்து இந்த சுடிதார் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண பிறகு இதில் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த கிளாத்தில் வந்து ஒரு மான் யானை அந்த மாதிரி படங்கள்லாம் இருந்தது. இதோட ஸ்லீவ் வந்து ஷார்ட்டாக கொடுத்தனால எக்ஸ்ட்ரா வந்து நிறையா கிளாத் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. அதை வந்து தேவையான ஷேப்பில் இதில் வந்து நான் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி அதை வந்து இந்த சுடிதாரில் வந்து பார்டருக்கு வந்து கொடுத்துட்டு இந்த டிசைனை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த டிசைனை சுற்றி வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து பீடு ஒர்க்கும் சமிக்கி ஒர்க்கும் பண்ணி அவுட்டர் ஃபுல்லாக கொடுத்து இந்த பேட்ச் ஒர்க் வந்து பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம பார்த்த எல்லாத்துலேயுமே இதில் வந்து நெக்கில் மட்டும் வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு ஷார்ட் குர்த்தி மாதிரி பண்ணனால இதுக்கு ஸ்லீவில் கூட டிசைன் பண்ணலை. இதில் வந்து ஃபுல் சுடிதார் டிசைன் பண்ணியிருந்தோம். இந்த இதில் உள்ள இந்த கோல்டன் கலர் பூவை வந்து ஸ்லீவுக்கு கொடுத்துட்டு இதோட துப்பட்டாவில் வந்து
ஒரு கட் ஒர்க் பண்ணி சிம்பிளாக டிசைன் பண்ணியிருந்தோம் இந்த சுடிதார். இதில் வந்து சென்ட்ரா சுடிதாரோட நடுவில் வந்து ஒரே ஒரு பெரிய டிசைன் கொடுத்துட்டு அதை சுற்றி குட்டி குட்டி டிசைன்ஸ் போட்டு இந்த சுடிதார் போட்டிருந்தோம். இந்த சுடிதாரில் வந்து நெக்குக்கு வந்து ஒரு தனி டிசைன், நெக்கை சுற்றி ஒரு கொடி மாதிரி போட்டுட்டு அதில் உள்ள ஒரு பூவை வந்து சுடிதாரில் வந்து மற்ற இடங்கள்லாம் கொடுத்துட்டு ஸ்லீவுக்கும் வந்து ஒரு குட்டியாக ஒரு கொடி ஷேப்பில் கொடியில் பூக்கள்லாம் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம். இது வந்து பேட்ச் ஒர்க் சுடிதார். நம்மகிட்ட இந்த ஸ்டிச் பண்ண பிறகு மிச்சம் இருந்த துணியை வந்து இந்த சுடிதாரில் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்து ஆரி ஒர்க் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணது தான். இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.